ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் அன்லிமிடெட் 5G வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத இன்ஸ்டாலையும் காண்டாக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்டெல் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்லிமிடெட் 5G இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து லிமிட் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடியே 5G வந்து அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் 239 பிளான் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 GB பர் மந்த் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டட் கணக்கு தான் வந்து வருது. ஸோ ஒரு ஆளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 200, 210 அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 300 GBன்றதே ஒரு அன்லிமிட்டட் டேட்டா தான். ஸோ ஜஸ்ட் வந்து அன்லிமிட்டட்னு இல்லாத வெறும் இப்போ வந்து 300 GB பர் மந்த் அப்படின்னு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு லிமிட்டுமே வந்து செட் பண்ணல. நீங்கள் 395 பிளான் இல்லை 239 பிளான் எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது 239 மேலே நீங்கள் எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G தான் வந்து கிடைக்கும். மற்றபடி ஜியோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இனிமேல் வர்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஏர்டெல் வந்து லிமிட் பண்ணிட்டாலே, ஸோ ஜியோவும் லிமிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் ஜியோ யூஸர், நீங்கள் ஏர்டெல் சிம் வச்சுருந்து ஜியோவும் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து ஜியோவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த பீரியட் வந்து கன்ஃபார்மாக பீரியட் வந்து தெரியல. ஸோ கொஞ்சம் உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ சம்டைமில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீம் படி அன்லிமிட்டட் பிளான் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடியே 1 இயர் பிளான் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் 5G தான் ஜியோவில். ஸோ ஏர்டெல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜான்வரி மந்தில் நீங்கள் எப்போ இதுக்கப்புறம் எப்போ ரீசார்ஜ் பண்ணாலுமே, ஸோ என் வீடியோ இப்போ இந்த டைமில் பார்த்துட்ருக்கேன், எப்போ ரீசார்ஜ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் 239 பிளான் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 300 GB தான் வந்து கிடைக்கும். ஸோ அன்லிமிட்டட் வந்து கிடையாது. அதாவது ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 GB தான். ஸோ அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க உங்களுடைய மொபைலுக்கு இல்லை டிடிஹெச்சுக்கு, எதுக்காக ஒன்றுத்துக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நான் ஒரு ஆப் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த ஆப்பில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்க்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டன் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் மூலிமா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த கேஷ்பேக் அமௌண்ட்டும் உங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் மட்டும் வந்து பே பண்ணாலே போதும். ஸோ நான் என்னுடைய மந்த்லி ரீசார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து போய் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா 300 GB வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோலையும் வந்து மாற்றுறதுக்கு ஃபியூச்சரில் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணிங்க. கையில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 இயர் கூட பண்ணுறது வந்து நல்லது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு டவுட் இருக்குது இந்த 5G ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன இன்ஸ்டாலில் இல்லை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். இது கூட இந்த வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து போடுற நம்மளுடைய வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends, bye.